தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்ட் நான்காவது வீடியோ டோட்டலாக இருபத்தி ஐந்து கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் எழுவத்தி ஆறாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை இயற்றியவர் ஆர்யா அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பாஷ்யம் ஆர்யா என்று அழைக்கப்படும் பாஷ்யம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆன்சர் வந்து ஏபி சரியானவை அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி ஊர்வலம் சென்றபோது போது காவல்துறையினரால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை திருப்பூர் குமரன் அவருடைய இன்னொரு பெயர் தான் கொடிகாத்த குமரன் அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது ஓகே எஸ்ஆர் குமாரசாமி ஸோ மூன்றுமே ஒருவர் தான் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை அடுத்து எழுவத்தி எட்டாவது கொஷின் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதே மாநிலங்களில் வந்து இரட்டை ஆட்சி அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சுயாட்சி வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து எழுவத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சி வந்து நீதி கட்சி அடுத்து எண்பதாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் வந்து ராஜாஜி அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கொஷின் ராஜாஜி மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியை அறிமுகம் செய்த இடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா சேலம் ஸோ கொஷின் கேட்கலாம் ராஜாஜி வந்து மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியை எங்கே அறிமுகம் செய்தார் அப்படின்னா சேலம் இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்கலாம் விற்பனை வரி விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ராஜாஜி ஸோ மதுவிலக்கு பரிசோதனை எங்கே அறிமுகப்படுத்தினார் சேலத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார் அடுத்து எண்பத்தி இரண்டு யாருடைய முயற்சியினால் ஜமீன்தாரர்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டி பிரகாசம் யாருடைய முயற்சியினால் ஜமீன்தாரர்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது டி பிரகாசம் முயற்சியினால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்த எண்பத்தி மூன்றாவது கொஷின் மதுரை அரிஜன் சேவக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர் செயலர் எல் என் கோபாலசாமி ஆகியோரால் தேசில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அரிஜன் மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜூலை ஒம்பது ஸோ மதுரை அரிஜன் சேவக் சங்கத்தின் தலைவர் வந்து வைத்தியநாதர் செயலர் வந்து எல் என் கோபாலசாமி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அரிஜன் மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை ஒம்போது கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அடுத்து எண்பத்தி ஐந்து பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜாஜி அடுத்து எண்பத்தாறு இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை பெரியார் நடத்திய இடம் ஆன்சர் வந்து சேலம் இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை பெரியார் நடத்திய இடம் வந்து சேலம் அடுத்து எண்பத்தி ஏழு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் மரணமடைந்த இருவர் ஆன்சர் வந்து ஏபி சரியானவை தாளமுத்து நடராஜன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் மரணமடைந்த இருவர் வந்து தாளமுத்து நடராஜன் அடுத்து எண்பத்தி எட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு திருச்சியில் இருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது இதில் பெரியார் உட்பட டேஸ் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி இரநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு திருச்சியிலிருந்து சென்னை சென்னைக்கு வந்து ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது இதில் பெரியார் உட்பட ஆயிரத்தி இருநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் அடுத்து எண்பத்தி ஒம்பது இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கியவர் வந்து சென்னை மாகாண ஆளுநர் அடுத்து தொண்ணூறாவது கொஷின் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு இந்த வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கினார் வெள்ளையினே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு அடுத்து தொண்ணூற்றி ஒன்று பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராசர் ரயில் நிலையங்களில் முக்கிய தலைவர்களை கைது செய்வதை தெரிந்து கொண்டு காவல்துறையினரின் கண்ணில் படாமல் இறங்கிய இடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா அரக்கோணம் பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காமராசர் ரயில் நிலையங்களில் முக்கிய தலைவர்களை கைது செய்வதை தெரிந்து கொண்டு காவல்துறையினரின் கண்ணில் படாமல் இறங்கிய இடம்தான் அரக்கோணம் தொண்ணூற்றி இரண்டாவது கொஷின் இந்திய விடுதலைக்கு வழிகோலிய இரண்டு நிகழ்வுகள் ஆன்சர் வந்து ஏபி சரியானவை ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி தொடங்கிய பேச்சுவார்த்தைகள் இந்திய விடுதலைக்கு வழிகொலிய இரண்டு நிகழ்வுகள் அடுத்து தொண்ணூற்றி மூணு சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகமையை அமைத்தவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பி சி சரியானவை டி பிரகாசம் நாகேஸ்வர ராவ் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகமையை அமைத்தவர் டி பிரகாசம் நாகேஸ்வர ராவ் தொண்ணூற்றி நாலு வெள்ளைனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் நடைபெற்ற இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதுரை ஆப்ஷன் டி வெள்ளைனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடன் காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல் நடைபெற்ற இடம் வந்து மதுரை தொண்ணூற்றி ஐந்து தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியவர் வந்து ஜி சுப்பிரமணியம் அடுத்து தொண்ணூற்றி ஆறு புக் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் பொறுத்துக்க பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் ஈவேரா வந்து வைக்கம் வீரர் எஸ் என் ஜூலு நீல் சிலை அகற்றுதல் நீல் சிலை அகற்றுதல் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஸோ இதெல்லாமே புக் பேக் கொஷின் தான் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் தொடங்கப்பட்டது ஸோ ஏபி ரெண்டுமே சரியானவை பிசி சிடி ரெண்டுமே வந்து தவறு ஸோ அது பாருங்கள் என்ன தவறுன்னு சொல்லிட்டு குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாசன சபை கோரியது ஸோ அவங்க வந்து அப்படி சொல்லலை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும் என கோரியதுதான் சென்னை மகாசன சபை கோரியது அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிரவாத தேசியவாதி ஆவார் ஸோ தீவிரம் இல்லை தீவிரவாதம் அப்படின்றது இது வந்து அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம் மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத தேசியவாதி கிடையாது இவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதி ஸோ சி டி ரெண்டுமே தவறு ஏபி ரெண்டுமே சரியானவை புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அது ஸோ இதுவும் புக் பேக் தான் தொண்ணூற்றி எட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடு சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒத்துழைமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை இது வந்து தவறு அதாவது பங்கேற்றார் அடுத்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஆசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் இது வந்து சரியானது ஆப்ஷன் பி வந்து சரியானது அடுத்து சி பாருங்க ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை இதுவும் தவறு அதாவது கலந்துக்கிட்டாங்க அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் தமிழ்நாட்டில் கல்லுகடைகள் முன்பாக மறியல் செய்யப்படவில்லை ஸோ இதுவும் தவறு அதாவது மறியல் செஞ்சாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மட்டுமே சரியானது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் அடுத்து தொண்ணூற்றி ஒம்பது பாருங்கள் கூற்று நீதிக்கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது ஸோ இது கரெக்டான பாயிண்ட்ஸு காரணம் பாருங்கள் தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கிவிடுமென நீதி கட்சி அஞ்சியது ஸோ இதுவும் கரெக்டான பாயிண்ட்ஸு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் அடுத்து கடைசி கொஷின் இதுவும் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கூற்று பிராமணர் அல்லாதவர்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று பிரச்சனையை பெரியார் வந்து எழுப்பினார் சட்டமன்றத்தில் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை வந்து பெரியார் வந்து எழுப்பினார் ஸோ அது கரெக்டான பாயிண்ட்டு தான் காரணம் பாருங்கள் காங்கிரஸின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார் ஸோ இது தவறு விற்பனை வரியை வந்து கொண்டு வந்தார் அப்போது வந்து கூற்று சரி காரணம் தவறு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டோட்டலாக நூறு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ